ஹலோ ஆல், ஐ எம் கார்த்திக். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் காம்போனண்ட். என்னடா ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு கான்செப்டே நம்ம பார்த்தது இல்லையே, வெக்டர்ஸ் பார்த்துருக்கோம், டாட் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம், கிராஸ் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் காம்போனண்ட் அப்படிங்கிற கான்செப்டு ஒரு ஜோக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஜோக்கர்னாலே நமக்கு என்ன சொன்னோம், ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒரு சர்க்கஸில் ஜோக்கர் இல்லாமல் ஷோ ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் நிறைய இடத்துல இந்த ரெக்டாங்குலர் காம்போனண்ட் நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க. 12th முடிகிற வரைக்கும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் வால்யூம் லாஸ் ஆஃப் மோஷன், 11th லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் பவர் எனர்ஜி, 2 டைமென்ஷன், 1 டைமென்ஷன், ஏகப்பட்ட பிளேஸில் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இது நிறைய பேர் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்காதனால கான்செப்ட்ஸில் கொஞ்சம் பேசிக்ஸில் லேக் ஆவாங்க. இன்னைக்கு நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்படி ஒரு வெக்டர் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஒரு காம்போனண்ட் எடுக்கிறேன், நான் இது வெக்டர் ஏ வெக்டர் அப்படின்னு நான் இப்போ நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போது இதை நான் தீட்டா ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெக்டர்ஸ் படிக்கும்போது எஸ்பெஷலி இந்த ஆங்கிளில் கொஞ்சம் நுணுக்கமாக படிக்கணும் அப்படின்னா உங்களோட ஹேண்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் போகணும். இந்த மாதிரி தான் ஆங்கிளை முறைப்படி எடுக்கணும். இன்னும் ஒன் திங், ஏன் தெரியுமா அப்படி நம்ம எடுக்கிறோம், இப்போ லைன் இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே, நான் இங்கே ஒரு வெக்டர் கொடுக்குறேன். ஓகே, இதோட ஆங்கிள் கேட்குறேன் நான். அப்போது ப்ரொடெக்டரை நீங்கள் இப்படி பிளேஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக இல்லையா? ப்ரொடெக்டர் என்ன, 0, 10, 20, 30, 40. அப்போ உங்கள் ஹேண்ட் எப்படி மூவ் ஆகுது, இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதா, இப்படி தானே மெஷர் பண்ணிட்டே போகிறீங்க. அதனால தீட்டாவை இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கிறது தான் ஒரு சரியான ரெப்ரசன்டேஷன். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ இந்த கிரீன் கலர் லைனை நான் உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறேன், அதை ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைபாட்டினியூஸ். சரி சார், இதில் யார் சார் ஹைபாட்டினியூஸ் அப்படின்னா, பாருங்கள், நான் ரெண்டு காம்போனண்ட் பிரிச்சிட்டேன். இதை நான் ஒய் காம்போனண்ட்டாக எடுத்துக்கிறேன், இதை நான் எக்ஸ் காம்போனண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நான் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறேன். ஐ ஆஸ்க் யூ டு எக்ஸ்பிரஸ் த எக்ஸ் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைபாட்டினியூஸ். ஹைபாட்டினியூஸ் யாரு, ஏ. ஓகேவா, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்க தானே ஹைபாட்டினியூஸ். ஆமா, உங்களுக்கு பித்தவர சீரம் நல்லா தெரியும். ஸோ இப்போ எக்ஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன் சைடு பை ஹைபாட்டினியூஸ். ஓகேவா, இப்போ இது வெக்டரா தான் இருக்கணுமா சார் அப்படின்னா, அது ஒரு ஸ்கேலரா கூட இருக்கலாம். இப்படி நார்மலா ஒரு வேல்யூ ஆகலாம், ஒரு 5 அப்படின்னு கூட இருக்கலாம், ஒரு ஸ்கேலர். ஓகேவா, டைரக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இங்க நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த தீட்டாக்காக நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, எக்ஸ் பை ஏ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார் வரும், ஏ காஸ் தீட்டா. வெரி இம்பார்ட்டன்ட், ஏ காஸ் தீட்டா. அப்போ இந்த எக்ஸை நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, ஏ காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிட்டேன் சார். ஃபைன் சார், அடுத்து இந்த ஒய் கண்டுபிடிக்க சொல்றேன். ஐ ஆஸ்க் யூ டு எக்ஸ்பிரஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைபாட்டினியூஸ். ஏல எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். உடனே அப்ப என்ன நீங்க எடுப்பீங்க, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும், ஏ சைன் தீட்டா. நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம் சார், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் பவர் எனர்ஜி, ரொட்டேஷனல் டைனமிக்ஸ், நிறைய பிளேஸ்ல இது யூஸ் பண்ணுவோம். 12th நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்போனன்ட்லாம் பயங்கரமா 12th இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இப்படி இப்படி மாத்தி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரெகுலரான ஒரு 90 டிகிரி டயக்ராம் தானே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் எடுத்துக்கிட்டு இதை எம்ஜின்னு எடுத்துக்கிறேன் சார். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, வெயிட் இந்த சைடு ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், மேபி லாஸ் ஆஃப் மோஷன் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேலே நான் இங்கே வச்சுட்டேன் ஒரு பிளாக்கை. இந்த பிளாக்கோட வெயிட்டு எப்படி ஆக்ட் ஆகுது, டவுன்வர்டில் எம்ஜின்னு ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் இங்கிட்டு காம்போனண்ட் எடுக்கிறேன், நான் காம்போனண்ட் எடுக்கிறேன், இது தீட்டான்னு சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஜென்ரல் 90 டிகிரி எல்லாமே இருக்குன்னா, இப்போ நான் அசியூம் பண்ணிட்டேன் இது 90 சார். 90க்கு ஆப்போசிட்டில் தான் ஹைபாட்டினியூஸ். உங்ககிட்ட இருக்கிற வேல்யூ தான் ரிசல்டன்ட் வேல்யூ, அது 90க்கு ஆப்போசிட்டில் நீங்கள் கொண்டு வரீங்க. என்ன தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டால், எம்ஜி இப்படி இருக்கும்போது இப்படி எதுவும் நீங்கள் 90 அசியூம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஓகே, எம்ஜியே இப்படி கொண்டு வந்துடக்கூடாது. கொண்டு வந்துட்டீங்கன்னா இது அட்ஜசன் சைடு ஆகிடும். ஸோ எம்ஜி தான் ஹைபாட்டினியூஸ், அப்போ 90க்கு ஆப்போசிட்டில் எம்ஜி இருக்கணும். அப்போ தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது, அட்ஜசன் சைடு, அதை எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஆப்போசிட்டில் உள்ளது என்னது, ஆப்போசிட் சைடு. ஓகே, தீட்டாக்கு ஆப்போசிட்ல உள்ளது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட்ல உள்ளது அட்ஜசன்ட் சைடு. இப்போ எக்ஸ் வேல்யூ எழுதுறோம், ஹைபாட்டினியூஸ் இங்க யாரு, எம்ஜி. ஓகே, இத இந்த மாதிரி
அசியும் படிக்கோங்க, தனியா எடுத்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். இது எம்ஜி, இது தீட்டா, அப்ப ஹைபாடினஸ் பேரு எம்ஜி. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன சார், எக்ஸ், அட்ஜசன் சைடு பை ஹைபாடினியூஸ். ஹைபாடினியூஸ் யாரு, எம்ஜி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன சார், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா. இஸ் இட் கிளியர்? எஸ். அப்போ இந்த ஆப்போசிட் சைடு, இந்த வேல்யூ என்னது, ஆப்போசிட் சைடு நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். அப்ப அது என்ன வரும், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாடினியூஸ். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா. இப்படி நம்ம ஒர்க் பண்றது பேர் தான் ரெக்டாங்குலர் காம்போனன்ட். நிறைய பிளேஸ்ல டக்கு டக்குன்னு நம்ம இது மாதிரி வரைஞ்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எழுதிட்டு 90 இது தீட்டா, இது ஹைபாடினியூஸ், டக்குன்னு இதை ஏ காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிடுவோம், இதை ஏ சைன் தீட்டா அப்படின்னு எழுதும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் இதை தெரியாததுனால டோட்டல் கான்செப்டே லேக் ஆகும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பெரிய கஷ்டமான கான்செப்ட்னா கிடையாது, ஆனால் காம்போனன்ட் ஸ்பிட்டப் ஆகிற இடத்துல இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன் என்னோட திருப்திக்காக. இது ஒரு ட்ராலின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஒரு ட்ராலி, ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போகிற ட்ராலி. ஒருத்தர் ஃபோர்ஸை பிடிச்சி ஃபோர்ஸ் அப்ளை இப்படி பண்ணுறாரு, பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ட்ராலியோ இங்கிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டைரக்ஷன்ல கிரீன் கலர்ல ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள், இந்த பாருங்க 90. ஒரு ஒரு தடவையும் ஃபேக்கல்டி இந்த 90 போட்டுட்டே இருக்க மாட்டாங்க போர்டில், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இது எஃப், அதுக்காக தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்றோமே. 90க்கு ஆப்போசிட்ல ஹைபாடினியூஸ், அப்ப இந்த கிரீன் கலர் என்னவாயிடும், எஃப் காஸ் தீட்டா. டக்குன்னு நேரம் எழுதிடலாம். இந்த ஸ்டாண்டிங் லைன் என்ன, இப்ப என்ன ஒரு இது, என்ன ஒரு ஆப்போசிட் சைட்ல உள்ளது, எஃப் சைன் தீட்டா. இஸ் இட் கிளியர்? ஸோ இதெல்லாம் ஒர்க் பவர் எனர்ஜியில் படிப்போம். இந்த ரெக்டாங்குலர் காம்பவுண்ட் அந்த நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹைபாடினியூஸ்லாம் வரும்போது அதுக்கு ரிலேட்டட் இல்லாமல் ரெக்டாங்குலர் காம்பவுண்ட் அப்படின்னு இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சாதான் உங்களுக்கு பேரலல் ஓவர் ஆஃப் அடிஷனே புரியும் வெக்டரில். ஓகே, தேங்க்யூ ஆல்.